ஹலோ ஹலோ பாத்தீங்களா என்ன நீங்க ஹலோ ஹலோ நல்லா இருக்கீங்களா என்னாச்சு இந்த மாலை வேலையில சரி மாணவர் வருகையில கண்டிப்பா காலை மாறி இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இப்போ பாடினார் ஒரு ஐயா ஆமா அருமையான ஒரு பாட்டு வரலாற்று பின்னணியை எடுத்துக்கொண்டு கண்டிப்பா தமிழரின் வரலாறு எடுத்து சொல்றத கலை கலை கலையும் தமிழர் வர ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல கண்டிப்பா இன்னைக்கு அருமையான அடுத்த நிகழ்ச்சியில ஏற்படுத்தி செய்து கொடுத்த அனைத்து நல்லவும் நன்றி கூறி கண்டிப்பா எங்கள் நிகழ்வு மேல தொடங்கி வச்சாங்க ஐயா மதிப்புக்குரிய மதிவன் சார் அவர்களுக்கு சரி எத்தனையோ கலை பயணம் கண்டிப்பா எல்லாருக்கும் வயசு ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா இவர் குறைஞ்சிட்டே போகுது கண்டிப்பா ஐயாட்ட என்ன விஷயம் கொஞ்சம் கேட்கணும் ஆமா இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக சரி கலை பண்பாட்டு துறையின் சார்பாக நமது தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தின் நிகழ்ச்சியான கலை மாமணி விருது பெற்ற ஐயா கைலாசமூர்த்தி அவர் நினைவாகும் கலை மாமணி விருது பெற்ற ஐயா கே பிச்சைக்கணி அவர் நினைவாகும் கலை மாமணி விருது பெற்ற ஐயா சங்கரமணி நினைவாகும் கலை பண்பாட்டு துறையின் சார்பாக ஒயிலாட்டம் கட்டைக்கலாட்டம் மற்றும் கரகாட்டத்துடன் ஐயா வந்தாச்சு வந்திருக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்றது நம்ம தமிழர் பண்பாடு அதாவது அண்ணாச்சி வந்தாரை வரவேற்பதும் நம் நன்றி பாடுவதும் நம் தமிழரின் பண்பாடு ஆமா அதனால வந்திருக்க அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிரோமா சொல்லிரோமா அதாவது ஒவ்வொருத்தருக்கா போய் எந்திச்சு போய் வணக்கத்தை சொன்னா இருக்கிற நேரம் பத்தாது பத்தாது அதனால ஒரு பாடல் மூலமா வந்து சொல்லிரோமா அதுக்கு முன்னாடி நம்ம மாணவ செல்வங்கள் எல்லாம் பாக்கும்போது கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல வந்து அஞ்சு புத்தகத்தையும் ஆறு புத்தகத்தையுமே சம்பந்திக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆமா இன்னைக்கு அவங்க சுத்தி பாக்கும்போது இவ்வளவு புத்தக படைப்புகள் இருக்குதான்னு கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி வந்திருக்கும் ஆமா வருங்காலத்துல அவர்களும் ஒரு எழுத்தாளர் வருவாள் நம்பிக்கிறேன் ஆமா போடுங்க ஒரு வணக்கத்தை அன்புகளும் திட வணக்க வருகிறே பெரியோர்களே அமுத காண சொலிக்க போகுதே அன்புகளும் திட வணக்க வருகிறே பெரியோர்களே அமுத காண சொலிக்க போகுதே பெரியோர்களே அமுத காண சொலிக்க போகுதே அன்பு கலந்திட வணக்க வருகுதே பெரியோர்களே அமுத காண சொலிக்க போகுதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அத்தை மகன் மாமா மகன் இருப்பாக உறவுகள் ஆமா உறவுகள் அந்த காலத்துல ஆமா கோயிலுடன் ஐத்தனப்போ நடந்திருக்கு கண்டிப்பா இதுதான் அத்தை புள்ள மாமா புள்ள சித்தி புள்ள சித்தப்பா புள்ள பெரியப்பா புள்ள மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுதான் இருக்கு ஆனா இன்னைக்கு ஆமா எல்லாம் வாட்ஸ்அப்ல போய்கிட்டு இருக்கு கண்டிப்பா சாமி ஊர்ல வருது ஆமா அன்னைக்கு ரெண்டு கையெடுத்து கும்பிட்டாங்க இப்ப செல்பி இந்த பாரு இதான் எங்க ஊர் சாமின்னு கண்டிப்பா சாமியே பயப்பட வேண்டிய சூழ்நிலை போச்சு இருக்கு சரிவா அத்தை மகளை பத்தி சொல்லப்பா ஆமா ஆமா அதாவது அண்ணாச்சு எங்க தாத்தாக்கு மொத்தம் 13 பிள்ளைங்க அந்த பலமான உடம்பு ஆமா சரி அதுல எனக்கு எட்டு தாய் மாமா குடுத்து வச்சோம்னா அதுல எல்லா தாய் மாமாக்கும் ரெவன் ரெவன் போட்ட பிள்ளைங்க அப்பா அப்படி சொல்லு அதுல அஞ்சாவது தாய் மாமால ஒரு மகன் என்னை லவ் பண்ண ஐயா ஏ அப்ப அன்புப்பா ஆமா அந்த வார்த்தையை கேவலப்படுத்தாத கண்டிப்பா அன்பு காதல் சொல்லு ஆமா அப்படி இருக்கும்போது அழகா ஒரு பாட்டு பண்ண எப்படி தெரியுமா எப்படி நீ பாடுறதுல தவுளுக்கார அடி சரியா உழணும் சரியா அவருக்கு உழும் கண்டிப்பா ரைட் பாத்துருவோம் பாடி வாடி வாடி செவத்த புள்ள ரெடி ஆயிட்டா கருப்ப நினப்பு கொஞ்சம் இருக்கா புள்ள வாடி 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 செவத்த புள்ள கருப்ப நினப்பு கொஞ்சம் இருக்கா புள்ள வாடி 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 செவத்த புள்ள கருப்ப நினப்பு கொஞ்சம் இருக்கா புள்ள கட்டரும்பு போல இருக்கேண்டி உன்னை கட்டி